நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 ஸ்தோத்திரம் போட 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 கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய மகிமை இறங்கினால் தேவனுடைய பிள்ளையே எந்த சக்தியாலும் கர்த்தருடைய மகிமைக்கு முன்னே நிற்க முடியாது. கர்த்தருடைய மகிமை இறங்கினால் போதும், அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய மகிமை இறங்கினால் போதும், நீ வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய மகிமை இறங்கினால் போதும், உன் சரித்திரம் மாறும். கர்த்தருடைய மகிமை இறங்கினால் போதும். ஆமென் சொல்லுங்க. நீ ஸ்தோத்திரம் போடு. தேவாலயத்துக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம் போடு, போனாலும் ஸ்தோத்திரம் சொல்லு, வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லு. அதனாலதான் ருசி கண்ட சங்கீதக்காரன் 34 சங்கீத 1 வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். காரணம், 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு நடந்தா 24 மணி நேரம் கர்த்தருடைய மகிமை உன்னை விட்டு மாறாது.